இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோடு தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தனர். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவு இல்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசேயர் ஏரோதியரின் புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள். ஏனென்று சொன்னால், இந்த பரிசேயரும் ஏரோதியரும் பழைமை வாதம் பிடித்தவர்கள். பழைய வாழ்க்கையை, பழைய மரபுகளை அப்படியே பற்றி கொள்ளக்கூடியவர்கள். ஓய்வு நாள் சட்டம் என்பது இப்படித்தான் சொல்லுகிறது, அங்கே குணப்படுத்துதல் ஆகாது, புதியவற்றை அவர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். பழைய தேவையில்லாத சட்டங்களை தூக்கி எறிந்தார். பழைய மரபுகளை உடைத்தார். ஆனால் இந்த பரிசேயரும் ஏரோதியரும் அந்த ஒரு காரியத்தில் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அடிப்படை வாதம் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் தூய்மையானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். இன்னும் அதிகமாக பதவி வெறி பிடித்தவர்களாய் இருந்தார்கள். அதிகாரத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கடவுளுடைய பெயரிலே மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பதவியை பெறுவதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த பரிசேயர், இந்த ஏரோதியரை போன்று பழமைவாதம், அடிப்படைவாதம், பதவி வெறி இவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஏரோதியர் பரிசேயரை போன்று இந்த பழமைவாதம், அடிப்படைவாதம், பதவி வெறிக்கு அடிமையாய்விடக்கூடாது. நீங்கள் ஒரு பொழுதும் இவர்களை போல வாழ்ந்துவிடக்கூடாது. இவர்கள் புளிப்பு மாவை போன்று உங்களை அறியாமலே உங்களிடத்தில் இந்த ஆசைகளை, இந்த தவறான எண்ணங்களை உங்கள் உள்ளத்திலே விதைத்து விடக்கூடும். எனவே கவனமாக இருங்கள் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட இயேசுடைய சீடர்கள் இயேசுவுக்கு செவி கொடுக்கவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், அவர்கள் தங்களுக்குள்ளாக, ஐயோ இன்று சாப்பிடுவதற்கு உணவு இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். தங்களிடையே ஒருவர் ஒருவர் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புளிப்பு மாவை போன்று நீங்கள் இறை ஆட்சியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கவனமாகவும் இருங்கள்,
பதவி வெறியும் பழமைவாதமும் அடிப்படை வாதமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த பரிசேயர் ஏரோதியருடைய புளிப்புமாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சீடர்களோ உண்பதற்கு அப்பமில்லையே என்று சொல்லி பசியை உடல் தேவையை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து ஏற குறைய இந்த 14 முதல் 21 முடிய உள்ள வசனங்களிலே 7 கேள்விகளை எழுப்புகிறார். ஒவ்வொரு கேள்வியும் சீடர்களுக்கு சாட்டையடி கொடுப்பது போன்று இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பம் இல்லையே என ஏன் பேசிக் கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவு இல்லையா? 5000 பேருக்கு உணவு கொடுத்தேனே, அது நினைவு இல்லையா? 4000 பேருக்கு உணவு அளித்தேனே, அது உங்களுக்கு நினைவு இல்லையா? இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 7 கேள்விகளை இந்த குறுகிய நற்செய்தியிலே கேட்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் முதலிலே கவனமாக இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கும் எந்த ஒரு தீய நபர்களுக்கும் அடிமையாய் போய்விடாதபடியாக முதலில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் பசியை குறித்து தாகத்தை குறித்து நம்முடைய உடல் தேவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக கவனமாக இருக்க தவறிவிடுகிறோம். ஏனென்று சொன்னால் நாம் இந்த சாதாரண பசியை குறித்து மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கையை குறித்து மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணக வாழ்விற்கு தேவையான காரியங்களை மறந்து விடுகிறோம். ஆண்டவரை மறந்து விடுகிறோம். அவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். சிறு சிறு காரியங்களை குறித்து மிகப்பெரிய அளவிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய அளவிலே நம்மை தாக்கக்கூடிய, நம்மை பாதிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த பரிசேயர் ஏரோதியரின் புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை அறியாமல் உங்களிடத்துல இந்த பதவி வெறியையும் இந்த பழைமை வாதத்தையும் அடிப்படை வாதத்தையும் உங்கள் உள்ளத்திலே விதைக்க கூடும், கவனமாக இருங்கள். எப்பொழுது அந்த கவனம் வரும்? இந்த சாதாரண காரியங்களுக்காய் நாம் கவலைப்படாமல் இருக்கின்ற பொழுது. என் ஆண்டவர் இருக்கிறார், 5000 பேருக்கு உணவு கொடுத்தவர், 7000 பேருக்கு உணவு கொடுத்தவர், 4000 பேருக்கு உணவு கொடுத்தவர் நமக்கும் கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு சமாதானம் அருளும் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் சமாதானத்தை அருள்வீராக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு புகழிடம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இதோ நீங்கள் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட எங்களை காப்பாற்றி உம்முடைய அருளினால் ஆசீர்வாதத்தினால் வழி நடத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் சாதாரண காரியங்களுக்காக கவலைப்படுவதை விவாதிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே, நாங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உம்முடைய பிள்ளைகளாக தூய்மையானவர்களாக உமக்கு உகந்தவர்களாக வாழும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே,
இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக. இன்னும் சிறப்பாக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டை சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே இந்த துயரமான காரியங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக. எங்கள் மனதிற்கு அமைதியை தாரும், எங்கள் வீட்டிற்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று இந்த நாளிலே கற்றுத்தருவீராக. எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திருவுள்ளத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாரும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களோடு தங்கி இருந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வல்லமையோடு கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.